ராம்குமாருக்கும் சுவாதிக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. அதேபோல் சுவாதியுடைய கொலையில் கருப்பு முருகானந்தம் அவருக்கு அதில் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத ஆணித்தரமாக எடுத்து வச்சார். அந்த உடனே கிளிவன் மகேந்திரன் கைது செய்யப்பட்டு மெண்டல் பிளாக்கில் ஒண்டி அடைச்சிட்டாங்க. மெண்டல் பிளாக்கில் அடைச்சி அவர் ஒரு மனநோயாளி அப்படிங்கிற அளவு கொண்டு விட்டு ஒரு சாதாரண தட்டுக்கடை வச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு தட்டு பிரியாணி போட்டுக்கிட்டு அதில் வர 1000-2000 ரூபாய இந்த வழக்கிற்காக முழுமூச்சாக வந்து அதிகமாக செலவழிக்கிறது. அப்போ இவனே அது பண்ணணும்னு நினைக்காங்க. அப்போ தான் அந்த வழக்கு பழைய வழக்கு அவங்க எடுக்காங்க. கருப்பு முருகானந்தம் கருப்பானந்தா இந்த வழக்கு அவனுக்கு ஒரு சமநிலை தான் வந்துக்க போகிறாரு. போய் அவர் ஆச்சரியக்க போகிறாரு. தூக்குறாங்க இவர் அங்கே போய் கடையை போய் வந்து பெருந்தரலாம் காவல்துறையில் வச்சுக்கிட்டு த்ரெட்டன் பண்ணி வாழ் சொல்லி எடுத்து கொண்டு போய் அவர் ஒரு பெரிய குறைகாரர் மாதிரியோ ஒரு தீவிரவாதி மாதிரியோ தேச துரோகி மாதிரியோ பிடிச்சி எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் நீங்கள் கைது பண்ணி இன்னும் வந்து பிணையில் விடலை. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அவருக்கு பிணை கேட்கும்போது அவர் பிணை மனு வந்து தள்ளுபடி செய்யப்படுது. அதுக்கான ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, இவரை நாங்கள் வந்து பல மாவட்டங்களில் தேடி அலைந்தோம், பெரிய உளவுத்துறையெல்லாம் வச்சு தேடணும், அவர் தலைமறைவாக இருந்தார் அப்படிங்கிறது மாதிரி ரிப்போர்ட் எழுதியிருக்காங்க. இதையும் இந்த நீதிமன்றமும் ஏற்றுக்கிறதுனா எவ்வளோ கேவலமாக இருக்குது. இதுலேயே வந்து உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு வழிகாட்டுதல் வச்சுருக்கு. இந்த மாதிரி வழக்குகளில் கைது செய்யப்படும் போது பாட்டி ஒன்றியை நோட்டீஸ் கொடுக்கணும்னு சொல்லி வாரண்ட்டு கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னா அவனுக்கு வந்து பிணையில் வந்திருக்காரு. அப்போ அவருக்கு வந்து நீங்கள் வந்து இது கொடுக்கணுமா இல்லையா, சமன் கொடுக்கணுமா இல்லையா, சமனே கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் எப்படி வாரண்ட்டு போடுவீங்க? நீதித்துறை சரியானதுன்னா நீதித்துறை வந்து காவல்துறை என்ன செய்யுதோ அதே வேலையை தான் நீதித்துறை செஞ்சுக்கிட்டு இருக்கே தவிர காவல்துறை நீதித்துறைக்கான நீதித்துறை வந்து தன்னியல்பாக செயல்படலை. காவல்துறை என்ன சொல்லுதோ அதை நீதித்துறை அந்த வேலையை செய்யும். அதனால் ராம்குமார் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ராம்குமாருடைய பெற்றவர்கள், ராம்குமாருக்கு ஆஜரான வழக்கறிஞரான நானும், இந்த வழக்கில் உறுதுணையாக இருந்த கிளிவன் மகேந்திரனும், எங்களுடைய குடியுரிமை சான்றிதழ்களை மொத்தமாக அழிச்சிட்டு நாங்கள் அகதிகளாக கூட இந்த நாட்டில் வாழ்ந்துருக்க கூட சந்தோஷப்படுவோம். ஏன்னா நாங்கள் குடிமக்களாக வாழ்வதற்கு எங்களுக்கு தகுதி இல்லையா, அல்லது எங்களை குடிமக்களாக ஏற்றுக்கொள்வதற்கு இந்த அரசுக்கு தகுதி இல்லையா அப்படிங்கிறதாவது ஒரு முடிவு பண்ணணுமா இல்லையா? ஐயா வணக்கம். வணக்கம். ராம்குமார் அந்த மர்ம மரண வழக்கில் ராம்குமாருக்காக நீதிக்காக நீதிமன்றத்தில் நீங்கள் வந்து சட்ட போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி வந்தீங்க. அதே போல் வெளியில் தொடர்ந்து ராம்குமாருக்காக குரல் கொடுத்தவர் திலீபன் மகேந்திரன், அவர் வந்து கடந்த 7ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 4 நாட்களாகியிருக்கிறது. எதற்காக திலீபன் மகேந்திரன் கைது செய்யப்பட்டார்? அதாவது என்னுடைய பார்வையில் எப்படி அப்படின்னா, நான் இப்போ வந்து எப்படி கைது செய்யப்பட்டு 25 நாட்களுக்கு மேலாக சிறையில் சித்திரவதை செய்யப்பட்டேனோ அதே போல் தான் திலீபன் மகேந்திரனும் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஏன் திலீபன் மகேந்திரனை கைது செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அந்த நேரத்தில் ராம்குமார் சிறைச்சாலையில் இருக்கும்போது இந்த சுவாதியினுடைய கொலை வழக்கில் அரசு அதிகமாக அக்கறை செலுத்தியது. சுவாதி கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு அப்படி உண்மை குற்றவாளியாக இருந்ததில் ஒருவர் வந்து இன்று பிரபலமாக இருக்கக்கூடிய பிஜேபி இல்லை வந்து பிரபலமான கருப்பு முருகானந்தம் என்பவருக்கும் இதில் தொடர்பு இருக்குது என்ற விதத்தில் வந்து சில ஆதாரங்களோடு சரியான தகவல்களோடு தான் திலீபன் மகேந்திரன் சில வார்த்தைகளை ஆதாரங்களோடு அவர் வெளியிட்டார். இதை பொறுக்காத அன்றைய சுவாதி கொலையில் உண்மை குற்றவாளிகள் யார், ராம்குமாருக்கும் சுவாதிக்கும் தொடர்பு கிடையாது என்பதை ஆணித்தரமாக அவருடைய கம்ப்யூட்டர் அறிவை வைத்து, அதாவது இருவருடைய செல்போனை வந்து செல்போனை கேக் பண்ணதுடையிலிருந்து அவங்களுடைய லேப்டாப்பை கேக் பண்ணதிலிருந்து கிடைத்த தகவலை வைத்து ராம்குமாருக்கும் சுவாதிக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது, அதேபோல் சுவாதியுடைய கொலையில் கருப்பு முருகானந்தம் போன்ற பிரபலங்களுக்கு தொடர்பு இருக்கு என்ற அடிப்படையில் அப்போ பாஜக மாநில நிர்வாகியாக இருந்தார், நிர்வாகியாக இருக்கார், துறைமுகத்தினுடைய முக்கிய பொறுப்பாளராகவும் இருக்கார், சேர்மனாக ஏதோ ட்ரஸ்டியாக இருக்கிற மாதிரி இருக்கு. அவருக்கு அதில் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத ஆணித்தரமாக எடுத்து வச்சார். அந்த உடனே வந்து அதை வந்து அவர் மேலே வந்து கைது செய்யப்பட்டு அவர் வந்து முறையாக சிறையில் அடைக்கப்படலை. அன்னைக்கு வந்து அவரை வந்து மெண்டல் பிளாக்கில் ஒண்டி அடைச்சிட்டாங்க. மெண்டல் பிளாக்கில் அடைச்சி அவர் ஒரு மனநோயாளி அப்படிங்கிற அளவு கொண்டு விட்டு அப்புறம் அதன் பிறகு வந்து அன்று இருந்த திருச்சியை சேர்ந்த ஒரு கொஞ்சம் முற்போக்கு வழக்கறிஞருடைய பேர் எனக்கு சரியாக ஞாபகம் வரல, ஒரு இஸ்லாமிய தோழர், அவங்கெல்லாம் தலையிட்டு அவரை வந்து பிணையில் எடுத்தாங்க. இப்போ அங்கே தனசேகர் போன்ற வழக்கறிஞர் எல்லாம் சேர்ந்தால் அவரை பிணையில் எடுத்து விட்டாங்க. எடுத்து விட்டு அந்த வழக்கு வந்து நிலுவையில் இருந்தது. அவரையும் என்கிட்ட கூட சொல்லிக்கிட்டு இருந்தார், இந்த மாதிரி எனக்கு ஒரு வழக்கு இருக்குது, எப்போ சமன் வரட்டும் போய் ஆஜராகலாம்,
இந்த வழக்கிலெல்லாம் நீங்கள் வந்து பிணையில் வந்துட்டீங்கன்னா சமன் வந்த அப்புறம் தான் உங்க மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியும்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த சூழலில் தான் நான் கைது செய்யப்படுறேன். நான் கைது செய்யப்படுறதும் கூட என்னை கைது செய்யணும்னா நான் வீட்டில் வச்சு கைது பண்ணியிருக்கலாம். வீட்டில் வந்து தேடி பார்த்துருக்காங்க, வீட்டில் வந்து எல்லாம் லொக்கேட் பண்ணியிருக்காங்க. அப்போ என் வீட்டில் வச்சு கைது பண்ணியிருக்கலாம். இல்லை நான் தினசரி அலுவலகத்துக்கு போய்கிட்டு இருக்கேன், தென்காசிக்கு, தென்காசியில் வச்சு கைது பண்ணலாம். அதை தாண்டி நான் வந்து ஒரு அன்று வந்து ஒரு பேருந்தில் வரும்போது காட்டுக்களை வழிமறித்து தூக்கிட்டு போய் மூக்கையும் வாயையும் பொத்தி கொலை செய்ய முயற்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த கொலை முயற்சியில் அவங்க பெயிலான உடனேலாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இதில் ஒண்டி இன்னொரு வழக்கில் நான் ஏற்கனவே முன்ஜாமீன் பெற்றிருந்த வழக்கில் கொண்டு என்னை கைது செய்து ரிமாண்ட் பண்ணுறாங்க. அப்போ அதை நடுவராக அதை பார்த்துருக்கணும். நடுவரும் இந்த கொலை வழக்கில் அவர் வந்து ஏற்கனவே பேசி சம்மந்தப்பட்டிருப்பதாக தெரிய வருது. அதனால தான் அவங்களும் இதில் வந்து இன்வால்வ் ஆகிக்கிறாங்க. ரெண்டாவது, என்னுடைய வழக்கில் தான் வந்து கே கே எஸ் ராமச்சந்திரன் சொல்லக்கூடிய மந்திரி வந்து இதில் தள்ளிட்டு இருந்திருக்காரு. மந்திரி, அங்கே இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலாளர்கள், இரண்டு மாவட்ட செயலாளர்களும், அதாவது இப்போ சிவபத்மாதான் இன்னொரு எம்எல்ஏ ராஜா அங்கே எம்எல்ஏவாக இருக்கார், அவர் மற்ற எம்பியாக இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாரும் அந்த திராவிட முன்னேற்ற கழகங்கள் ஒன்று சேர்ந்து என்னுடைய கைதில் வந்து இது பண்ணி என்னை கொண்டு கைதில் பண்ணி நீதிமன்றத்தையும் தன்னுடைய தவறுக்கு அழைத்து இந்த மாதிரி இது பண்ணாங்க. இப்போ ராம்குமார் வழக்கில் ராம்குமாருடைய பெற்றோர்களே அவனுடைய குடும்பமே வந்து மனசோர்வில் வந்து இருக்கிற நேரத்தில் அந்த வழக்கை எப்படியும் நாங்கள் வந்து மேலோங்கி எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் வந்து மீண்டும் தொடர்ந்து நடத்துறதுனால என்னையும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் அதற்கு மீண்டும் வந்து உயிர் கொடுக்குற மாதிரி யார் இருக்கான்னா, வெளியே வந்து திலிபன் மகேந்திரன்ற ஒரு பையன், அவன் ஒரு சாதாரண தட்டுக்கடை வச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு பிரியாணி போட்டுக்கிட்டு தெருவில் வச்சு பிரியாணி விற்று அதில் வர 1,000-2,000 ரூபாய இந்த வழக்கிற்காக முழு மூச்சாக வந்து அதிகமாக செலவழிக்கிறது. நானும் என்னுடைய உழைப்பு, அவங்க கொண்டு வந்து கொடுக்குற காசு, இதில் வச்சு தான் நாங்கள் வந்து இந்த வழக்கவே மேலோங்கி நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ இவரையும் இது பண்ணியாச்சு. இவனை ஏதாவது பண்ணணும்னு நினைக்காங்க. அப்போ தான் அந்த வழக்கு பழைய வழக்கை அவங்க எடுக்காங்க, கருப்பு முருகன் கருப்பானந்தா இந்த வழக்கை. இந்த வழக்கும் கூட பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து மாநில மனித உரிமை ஆணையத்தில் இது வந்து மின்சாரம் தாக்கி இறக்கப்படவில்லை, இவர் மின்சாரத்தினால் அவர் இறக்கலை, ஏற்கனவே இறந்து போனவரை தான் வந்து இறந்த மாதிரி காட்டியிருக்காங்க, இவருடைய இறப்பில் சாவில் மரணத்தில் மர்மம் உள்ளது, அதனால் இந்த இவருடைய இறப்பு சம்பந்தமாக விசாரிக்கணும் தான் சொல்லியிருக்கு, இவர் அதிகமாக சொல்லலை. அதே மாதிரி அவருடைய இறப்பில் மர்மம் இருக்குது. ரெண்டாவது, சிறைச்சாலையில் வச்சிருந்திருக்காரு, அதனால் அவருக்கு ஒரு 10,000 ரூபா கொடுக்கணும், 10 லட்சம் ரூபா கொடுக்கணும் சொல்லியிருக்கு. இது அவங்க சொன்ன மாதிரி காவலனுடைய நெக்லிஜென்ஸுக்கு காரணம் வந்து அதிகமாக வேலை இல்லை, அதை நிறைய ஊழியர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ஊழியர்கள் போடணும் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. இதில் என்ன தவறு இருக்குது? உடனே வந்து உயர்நீதிமன்றம், இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிரும், அதனால் நாங்கள் இதுக்கு ஸ்டே கொடுக்கோம் அப்படின்ட்டு திருப்பி வழக்கை யார்கிட்ட போட்டிருக்கு அப்படின்னா, இந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருக்க முடியும், மனித உரிமை ஆணையத்தில் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் போது இந்த வழக்கை தாக்கல் செய்ய, இந்த வழக்கிற்கு எதிர் வழக்கர்களாக இருந்த அன்பழகன் மற்றும் ஜெயராமன் போன்ற இந்த வழக்கின் குற்றவாளிகளான இந்த கொலைக்கு காரணமானவர்களுடைய காரணமானவர்களுக்கு ஆதரவாக வாதாடிய கண்ணதாசன் என்ற ஒரு வழக்கறிஞரை வந்து இன்னைக்கு வந்து திமுக அரசு வந்து மாநில உரிமை மனித ஆணையத்தில் வந்து மனித உரிமை ஆணையத்தினுடைய மெம்பராக போட்டிருக்கு, உறுப்பினராக போட்டிருக்கு. அவர் என்ன பேசினார் அப்படின்னா, சிறைச்சாலையிலாம் வந்து நல்ல பாதுகாப்பு இருக்குது, சிறைச்சாலையில் அவர் மின்சாரத்தை கடித்து தான் இறந்தார் என்று விஞ்ஞானத்திற்கு முரணாக கருத்து சொன்னவர். இப்போ அவற்றை கொண்டு பழையபடி நீங்கள் உங்கள்கிட்ட கருத்து சொல்லுங்கன்னா எப்படி கருத்து சொல்வார்? அப்போ அன்று அண்ணாதிமா அரசு இருக்கையில் எப்படி வந்து அரசின் உச்சபட்ச அதிகாரத்தில் உள்ளவர்கள் இந்த கொலை காரணமாக இருந்தார்களோ, அதேபோல் அவர்கள் இன்றைய இருக்கக்கூடிய திமுக அரசை சரி கட்டி திமுக அரசும் இன்று வந்து அதற்கு ஆதரவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக காட்டுது. ஏனென்றால் இன்னும் அண்ணாதிமுக ஆட்சியில் எப்படி மறைப்பதற்கு காரணமாக இருந்த ராம்குமாரை கழுத்தை அறுத்த, நாங்கள் அதை ஆதரவு ஆணித்தரமாக நிரூபிப்போம், விசாரணையின் வந்தால் நிரூபிப்போம், கழுத்தை அறுத்த பாலமுருகன் என்ற ஆய்வாளர் வந்து இன்னும் தென்காசியில் இருக்கார் 7 வருஷமாக. இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் என்ற காவல்துறை ஆய்வாளர் இன்னும் வந்து காவல் நிலையத்தில் இருக்கார். ஆனால்
அவர் மாற்றப்படவே இல்லை. அவர் தான் என்னை வந்து கைது பண்ணுறதுக்கு அவருடைய உதவியாளரை வச்சு இன்றும் குறிப்பாக அதே சமூகத்தைச் சேர்ந்தவர்களை வைத்தே அதே சமூகத்தைச் சேர்ந்த காவல் ஆய்வாளர்களை வச்சு என்னை வச்சு ராஜஸ்கன் ஒரு தேவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதாவது சூத்திர சமூகம் இன்றைக்கு வந்து வந்து பட்டியலின மக்கள்னாலே சூத்திர சமூகம் வந்து எதிராக தானே பார்க்கு. அதான் இன்றைக்கி இவருடைய யதார்த்தமான நிலை. இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கிட்டால் அது பட்டியல் சமூகத்தில் குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு எதிரான நிலையை தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதில் அவங்களை பொறுத்தவரையில் இந்த இந்த நாட்டிலே வாழறதுக்கு தகுதியற்றவங்க அப்படிங்கிற மாதிரியான நிலையைத்தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அரசுக்கு தான் இவர்கள் வந்து இவர்களுடைய பெரும்பான்மையானவர்கள் வாக்களித்தாங்க. இப்போ தென் மாவட்டத்திலலாம் வாழறாங்க. தென் மாவட்டத்தில் நிறையா தொகுதிகள் தோற்றது காரணம் வந்து வேற ஒரு சமூகம். ஆனால் இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இவங்க தான் அப்படின்ட்டு அவங்களில் ஒரு மாவட்ட செயலர் கூட கிடையாது, ஒரு பெரும்பான்மையான சமூகம் இருக்கக்கூடியதில்லை. அப்படிப்பட்ட சமூகத்தை திட்டமிட்டு கருவறுக்கும் வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனுடைய இதுதான் இந்த ராம்குமாருடைய கொலை. இது ராம்குமாரோட கொலை மாதிரி வந்து பல கொலைகளும் பல இளைஞர்களுடைய பிரச்சனைகள்லையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த இந்த சமூகத்திற்கு எதிராக பயணிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ திலீபன் மகேந்திரனுடைய நிலை என்ன? அவர் என்ன ரிமாண்ட் பண்ணிருக்காங்க? இல்லை, திலீபன் மகேந்திரனை கடந்த செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கு கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி கொண்டு போய் இப்போ மறுநாள் 12 மணிக்கு தான் வந்து எங்கள் சென்னையில் அவர் வந்து ஒரு தட்டுக்கடை வச்சுக்கிட்டு இருக்காரு எங்கள் கேளம்பாக்கம் பக்கத்தில். அங்கேருந்து கைது பண்ணியிருக்காங்க, பிரியாணி கடை. அதை கைது பண்ணி கொண்டு போய் அவரை வந்து அதுவும் கைது பண்ணது வந்து ஒரு பெருந்திரளாக போய் கைது பண்ணையில் வந்து அவர் சாதாரண தெருவில் வச்சு கடை வச்சுக்கிட்டு இருக்கையில் வந்து அந்த வியாபாரம் வந்து இன்னும் அவருக்கு வாழ்வுமே பறிபோயிடுச்சு. இந்திய அரசியல் சட்டம் ஒரு மனிதனுக்கு வழங்கிய அடிப்படை உரிமைகளில் வந்து 21வது பிரிவு வந்து ஒருத்தருடைய வாழ் உரிமையை பாதிக்காதவன்னு ஒருவன் மேலே எடுக்கக்கூடிய நடவடிக்கை இருக்கணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு சமநிலைப்பு இருந்தால் அவன் வந்துருக்க போகிறாரு. போய் அவர் ஆச்சரியக்க போகிறார், தூக்குறாங்க. இவர் அங்கே போய் கடையை போய் வந்து பெருந்திரளாக காவல்துறையில் வச்சுக்கிட்டு இப்போ த்ரெட்டன் பண்ணி வான்னு சொல்லி எடுத்து கொண்டு போய் அவர் ஒரு பெரிய கொலைகாரர் மாதிரியோ ஒரு தீவிரவாதி மாதிரியோ ஒரு தேச துரோகி மாதிரியோ பிடிச்சி எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் நீங்கள் கைது பண்ணி இன்னும் வந்து பிணையில் விடலை. எங்கே வச்சுருக்காங்க? இப்போ திருவாரூர் சிறைச்சாலையில் வச்சுருக்காங்க. இந்த இவருடைய கைது காவல்துறையினுடைய செயல்பாட்டினால் அவர் மீண்டும் தொழில் பார்ப்பதற்கு மக்கள் வந்து ஒரு தடங்கள் ஏற்படுதலை. அது வந்து பெரிய அவருடைய இந்திய அரசியல் சட்டம் வழங்கிய அடிப்படை உரிமை வந்து சதைக்கப்பட்டிருக்குல்ல. அவர் வந்து குற்றவாளி இல்லைன்னு நாங்கள் நிரூபிச்சிருவோம். இப்போ இந்த கைது பண்ணித்தினாலும் சிறையில் அடைச்சிருக்கீங்க. இந்த சிறையில் அடைத்து அவருடைய தொழிலை முடக்கியதற்கு வந்து நீங்கள் இழப்பீடு கொடுத்துருவீங்களா? இப்போ இந்த திடீர் கைதுக்கு என்ன காரணம்? சம்மன் பண்ணாமல் கூட கைது பண்ணுறதுக்கு என்ன காரணம்? சம்மன் பண்ணாமல் கூட கைது பண்ணாத காரணம் வந்து அவர் வந்து ஒரு அச்சுறுத்தல் ஏற்படணும், காவல்துறையினா அச்சுறுத்தலாக இருக்கணும். ஏன்னா இந்த சுவாதி மரடரில் வந்து முக்கியமான குற்றவாளி அப்படின்னு சொல்லிங்கன்னா டி கே ராஜேந்திரன் சொல்லக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் வந்து குட்கா ராஜேந்திரன் என்று பேர் வைத்ததே குட்கா ராஜேந்திரன் பேர் வச்சதே இப்போ இருக்க முதல்வர் தான். இந்த முதல்வர் இருக்க அந்த குட்கா ராஜேந்திரன் தான் சுவாதி கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் யாருன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் ஒரு அந்த கொலைக்கு உடந்தையாக இருந்தவர் தான். எப்படி அப்படின்னா ராம்குமார் கைது செய்யப்பட்ட உடனே இவரே சொல்வார், ஒரே குற்றவாளி தான் ராம்குமார் மட்டுமே குற்றவாளிம்பார். ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி சுவாதிக்கு ஏற்பட்ட வெட்டுக்கள், 7 வெட்டுக்கள் வெட்டப்பட்டிருக்கு. 7 வெட்டுக்களில் 6 வெட்டுக்கள் உயிர் போகக்கூடிய வெட்டு. உயிர் போகக்கூடிய வெட்டுக்களை ஒரே நேரத்தில் வந்து மாறி மாறி வந்து ஒரு நபரால் ஏற்படுத்த முடியாது என்ற விவரம் தெரியும். தெரிந்திருந்துமே ஒருவன் மட்டும்தான் குற்றவாளி என்று அந்த கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை காப்பாற்றினோ அன்றைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அப்போ அது சம்பந்தமான வழக்கை வந்து விசாரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன காரணத்தினால வந்து அந்த வழக்கை மூடி மறைப்பதற்காக அந்த வழக்கில் முன்னோடியாக இருந்த என்னையும் நம்ம இவர் திலீபன் மகேந்திரன் போன்றவரையும் மீண்டும் இதே போன்று எந்தெந்த வழக்கறிஞர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தார்களோ அவர்களையெல்லாம் மிரட்டும் தோணியில் நடந்து கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. டி கே ராஜேந்திரனுடைய அழுத்தம் தான் காரணம்னு நினைக்கிறீங்களா? டி கே ரங்க காவல்துறையினுடைய அழுத்தம் காரணம் நிச்சயமாக. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பார்க்கையில் எனக்கு வந்து இந்த திமுக அரசு கூட பழைய குறை குற்றவாளிகள்கிட்ட வந்து சுவாதி கொலையாளிகள்கிட்ட வந்து ஏதோ பேரம் பிடிஞ்சிருச்சோ அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைப்பாடு அப்படித்தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் அன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையை விட வந்து இன்றைக்கி திமுக அரசு வந்து அந்த பாராமுகமாக இருக்குது. உதாரணத்திற்கு மனித உரிமை ஆணையத்தில் நடந்துச்சு, அதே வழக்கில் வந்து அவர் குற்றவாளி, அவருடைய மரணம் இருக்குன்னு சொல்லுது. அந்த அப்படி ஒரு மரணமே நடைபெறவில்லை
என்று சொன்ன கண்ணதாசனவே அதே வழக்கை விசாரிப்பதற்கு நீங்கள் வந்து உறுப்பினராக நியமிச்சிருக்கு. அப்போ அதில் எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுமா ஏற்படாதா? சிறுவன் மகேந்திரனை வந்து கைது செய்யது கைது செய்திருக்காங்க. செவ்வாய்க்கிழமை கைது பண்ணாங்க, புதன்கிழமை ரிமாண்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அவருக்கு பிணை கேட்கும்போது அவர் பிணை மனு வந்து தள்ளுபடி செய்யப்படுது. அதுக்கான ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, இவரை நாங்கள் வந்து பல மாவட்டங்களில் தேடி அலைந்தோம், பெரிய உளவுத்துறையெல்லாம் வச்சு தேடணும், அவர் தலைமறைவாக இருந்தார் அப்படிங்கிறது மாதிரி ரிப்போர்ட் எழுதியிருக்காங்க. இதையும் இந்த நீதிமன்றமும் ஏற்றுக்கிறதுனா எவ்வளோ கேவலமாக இருக்குது. அவ நீண்ட நாட்களாக நீலாங்கரையில் கிளம்பாக்கம் பக்கத்தில் ஒரு பெட்டி கடை வச்சு தள்ளுவண்டி வச்சு ஒரு பப்ளிக்காக வந்து வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கான். முகநூலில் நான் இந்த கடை வச்சு நடத்துகிறோம்னு முகநூலில் பப்ளிக்காக வந்துக்கிட்டு இருக்கான். இந்த சூழ்நிலையில் எவ்வளோ ஒரு பொய்யான தகவலை கொண்டாந்து இந்த காவல்துறை, அதன் திராவிட முன்னேற்ற கழக அரசு காவல்துறை கேவலமாக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, உண்மை குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு நீதியை நாடுவோரை எப்படி அவர்களுடைய மாண்பை குறைக்கும் விதமாக அவர்களுடைய வாழ்வுரிமை அளிக்கும் வேலையை இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் வந்து கைது செஞ்ச இன்றைக்கி வந்து சாதாரண வழக்கு, அது கூட சொல்லப்போனால் இது ஒரு பிணையில் விடக்கூடிய வழக்கு மாதிரி அப்படி வந்து அதுக்கு வந்து ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு வழிகாட்டுதல் வச்சுருக்கு. இந்த மாதிரி வழக்குகளில் கைது செய்யப்படும்போது பாட்டி ஒன்றியை நோட்டீஸ் கொடுக்கணும்னு சொல்லி வாரண்ட்டு கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னா, அவனுக்கு வந்து பிணையில் வந்திருக்காரு, அப்போ அவருக்கு வந்து நீங்கள் வந்து இது கொடுக்கணுமா இல்லையா, சமன் கொடுக்கணுமா இல்லையா? சமனே கொடுக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் எப்படி வாரண்ட்டு போடுவீங்க? இல்லை வாரண்ட்டு போட்டீங்களா, அவங்களுக்கு உடனே சார்ஜ் ஷீட் கொடுத்துட்டீங்களா, கையில் சார்ஜ் ஷீட் கொடுக்கீங்களா? இல்லை இப்போ 25 நாளைக்கு மேலே நிச்சயமாக வந்து அவரை வந்து பிடிக்கல. இதுக்கு காரணம் வந்து சட்ட அறிவு இல்லாத நீதித்துறையை சேர்ந்தவர்கள், சட்ட அறிவு இல்லாத நீதிபதிகள் அதிகமாக இருக்கிறது தான் காரணம். நீதி இன்னைக்கு வந்து சாகடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் வந்து சட்ட அறிவு இல்லாத கிளைமை நீதிமன்ற, உயர் நீதிமன்ற, உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள் தான் காரணம். உச்ச நீதிமன்றம் 1000 வழிகாட்டுதல் காட்டியும் கூட எந்த வழிகாட்டுதலையும் கிளைமை நீதிமன்றம் வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை. உச்ச நீதிமன்றமும் கிளைமை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி எங்களுடைய வழிகாட்டுதல் ஏற்றுக்கலன்னா அவங்க மேலே நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. எப்படித்தான் இந்தியாவின் ஜனநாயகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை நிச்சயமாக ராம்குமாருடைய மரணம், சுவாதியினுடைய கொலை, ராம்குமாருடைய கொலை, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய கொலை, எங்களுடைய கைதுகள், இதே போன்ற ஏகப்பட்ட நிலை வந்து தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை இல்லை, தமிழ்நாட்டில் சட்டம் வேலை செய்யலை அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இன்னைக்கு திலீபனுடைய கைது, என்னுடைய கைது. நிச்சயமாக வந்து நாங்கள் வந்து வேறு வழியே இல்லை. அதாவது என்ன சொல்லலாம்னா, பெயில் இஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட்டு, அவருடைய அடிப்படை உரிமை. ஜெயில் இஸ் அ எக்ஸெப்ஷன் வாங்க. செயில் வந்து சிறைச்சாலை என்பது விதிவிலக்கு அப்படிங்கிறது தான் சட்டம், அதுதான் உலக நியதி. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீதித்துறையை பொறுத்தவரையில் இவருடைய ஆதிக்கமும் ஆணவப்போக்கும் தான் வந்து மேலோங்கி நிற்கே தவிர, சட்டத்தையும் நீதி தேவதையினுடைய நீதியின் மாண்பை காப்பாற்றுங்கிற நோக்கம் யாருக்காவது இருக்க மாதிரியே தெரியல. அதுதான் இன்றைக்கி கொண்டு இன்றைக்கு கைதுகளும் இன்றைக்குடைய சிறைச்சாலையில் சிறையில் வாடிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைப்பாடும் மக்களுடைய நிலைப்பாடும் இருந்துகிட்டு இருக்கு. இதனுடைய விளைவு என்னென்னா, காவல்துறை தன்னுடைய வேலையை அவங்களுடைய என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனை வேலையும் அப்படியே செஞ்சுட்டு இருக்காங்க. அவ்வளோதான். நீதித்துறை சரியானதுன்னா, நீதித்துறை வந்து காவல்துறை என்ன செய்யுதோ அதே வேலையை தான் நீதித்துறை செஞ்சுட்டு இருக்கே தவிர, காவல்துறை நீதித்துறைக்கான நீதித்துறை வந்து தன்னியல்பா செயல்படலை. காவல்துறை என்ன சொல்லுதோ அதை நீதித்துறை அந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டு தான். இந்த நாட்டில் வந்து இன்னும் சட்டம் ஒழுங்கு வந்து எவ்வளவு இதாக இருந்தாலும் சரி, சாரையை வைக்கிறதுல மட்டும்தான் இந்த தமிழக அரசு சாரையை வைக்கிறதுலையும் இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதிலும் தான் குடும்பங்கள் வாழ வைக்கிறதுல மட்டும்தான் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு விடியல் அரசாக இருக்கே தவிர, உண்மையான ஜனநாயக விடியலுக்கான அரசாக இந்த அரசு இல்லை. நிச்சயமாக நாங்கள் நீதித்துறையை நாடுவோம். உயர்நீதிமன்றம் இருக்குது, உயர்நீதிமன்றத்தில் நிச்சயமாக எங்களுக்கு நீதி கிடைக்கும். இது இல்லைன்னா நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போவோம். நிச்சயமாக அதையும் தாண்டி மக்கள்கிட்ட எங்கள்கிட்ட வந்து நீதி கிடைக்கும் அப்படிங்கிற நல்ல நம்பிக்கை இருக்குது. அதனால் மக்கள்கிட்ட நாங்கள் இந்த பிரச்சனை எடுத்துகிட்டு போவோம். இப்போ இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு காவல்துறை உடனடியாக செய்ய வேண்டியது என்ன? உடனடியாக காவல் செய்ய வேண்டியது,
மாநில மனித உரிமை ஆணையம் வழங்கின பணத்தை பொறுத்தவரையில், அதாவது இழப்பீட பொறுத்தவரையில் ஒரு பாவப்பட்ட குடும்பம் அதுக்கு உடனடியாக கொடுத்துடணும். அந்த வழக்கை வந்து உடனடியாக உயர்நீதிமன்றம் திருப்பி மறுவிசாரணைக்கு அனுப்பியிருக்கல. உடனடியாக ஒரு 10 நாள் இல்லை, விசாரணைக்கு இதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லா சார்ஜும் விசாரிச்சிருக்கு. விசாரிச்சின் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய தலைவராக இருக்கார் இளங்கோன் சொல்லி இன்னொரு நீதிபதியாக இருந்தவர், அவற்றை கூட கொடுத்து போட்டு உடனடியாக விசாரித்து அதுக்கு ஒன்று தீர்ப்பு சொல்லிடலாம்ல, எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து ஒரு ஆர்குமெண்ட் கட்டு முடிச்சிடலாம்ல, அதை ஏன் செய்ய தயங்குது? விசாரணையே இன்னும் எதுவுமே தொடங்கலை, என்ன நடத்துக்குன்னு தெரியல. அதாவது கிணற்றில் போட்ட கல் அப்படிமாங்கல்ல, கடலில் போட்ட கல்லாது எங்கேயாவது நீரோட்டங்களில் உருண்டு போகும், கிணற்றில் போட்ட கல் போட்ட இடத்துலேயே தான் நடக்கும். இப்போ கிணற்றில் போட்ட கல்லாக, அது பாங்கணத்தில் போட்ட கல்லாக கிடக்கு. சரிங்க, அப்போ இதை மீண்டும் வந்து ஒரு விசாரிக்கணும், ஏற்கனவே விசாரித்ததன் அடிப்படையில் மீண்டும் வந்து இதை விசாரிக்கணும். அதனால் இப்போ நாங்கள் என்ன செய்யலான்ட்டு இருக்கோம்னா, நாங்கள் இந்தியர்களா அல்லது நாங்கள் தமிழர்களா, நாங்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய தேசிய குடிமக்களா அப்படிங்கிறது எங்களுக்கு பெருத்த சந்தேகம் ஏற்படுது. என்னை பொறுத்தவரையில் என்னுடைய வழக்கம் கூட வந்து இன்றைக்கி 18 ஆண்டுகளாக நான் வந்து கட்டாய ஓய்வு அனுப்பிவிட்டேன். கட்டாய ஒழிக்கப்பட்டால் எல்லா பெனிஃபிட்டும் கொடுக்கணும், அதாவது அவருடைய ஓய்வூதியங்கள் அனைத்து எல்லாத்தையும் கொடுக்கணும். இதுவரைக்கும் எனக்கு ஒரு பரிசாக கூட கொடுக்கல. என்னை வந்து திட்டமிட்டு வந்து நியாயம் கேட்டதுக்காக வேண்டி நீதிமன்றம் என்னை ஒரு வகையில் கொலை பண்ணியிருக்கு. அதாவது இது ஒன்று என்ன சொல்லணும்னா, எக்கனாமிக்கல் இந்த டெத் சென்டென்ஸ்மாங்க, டெத் சென்டரில் தூக்கு போடுறது மட்டும்தான் சென்டென்ஸ் இல்லை, எக்கனாமிக்கல் டெத் சென்டென்ஸ் சொல்லக்கூடிய பொருளாதார மரண தண்டனை எனக்கு விதிச்சிருச்சு. இந்த அதுக்கடுத்தவன்ட்ட வந்து ராம்குமார் வழக்கில் தலையிட்டதுனால ராம்குமாருக்கு வந்து நீதி கிடைப்பதை மறுத்து அவருக்கு நீதியே கிடைக்க விடாமல் செஞ்சுட்டு அந்த வழக்கு என்னாச்சுன்னு சொல்ல சொல்லது கூட வாய்ப்பளிக்க இல்லாமல் இருக்குது. அப்போ ஒரு இந்திய குடிமக்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த உரிமைகளும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அதனால் ராம்குமார் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ராம்குமாருடைய பெற்றோர்களும் ராம்குமாருக்கு ஆஜரான வழக்கறிஞரான நானும், அதே இந்த வழக்கில் உறுதுணையாக இருந்த திலீபன் மகேந்திரனும் நிச்சயமாக வெளியே வந்த உடனே ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணிவிட்டு எங்களுடைய குடியுரிமை சான்றிதழ்களை மொத்தமாக அழிச்சிட்டு நாங்கள் அகதிகளாக கூட இந்த நாட்டில் வாழ்ந்துருக்க கூட சந்தோஷப்படுவோம். ஏன்னா நாங்கள் குடிமக்களாக வாழ்வதற்கு எங்களுக்கு தகுதி இல்லையா, அல்லது எங்களுக்கு குடிமக்களாக ஏற்றுக்கொள்வதற்கு இந்த அரசுக்கு தகுதி இல்லையா அப்படிங்கிறதாவது ஒரு முடிவு பண்ணணுமா இல்லையா? ஓகே, அதனால் எங்களுடைய அடிப்படை எல்லா சான்றிதழ்களையும் எங்களுடைய குடிமக்கள் சான்றிதழ்கள் அனைத்தையும் கவர்னர் ஒப்படைக்கணும்னு இருக்கோம். அவங்க பறிக்க வேண்டாம், நாங்களே கொடுத்துருந்தையா, நாங்கள் இந்த நாட்டில் அகதிகளாக வளர்ந்துட்டு போகிறோம். இவ்வளவு நேரம் ரூட்ஸ் தமிழ் பார்வையாளர்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டது மிக்க நன்றி. நன்றிங்க.